ஹாய் எவ்ரிவன், தனிமையாக இருக்கீங்களா, சோகமாக இருக்கீங்களா? இனிமேல் தனிமையை பார்த்து பயப்படாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன். லோன்லினஸ்னால் என்ன, அலோன்னஸ்னால் என்ன, சாலிட்யூட்னா என்ன, இந்த மூணுத்தோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இனிமேல் நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. லோன்லினஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிமையாக தான் இருப்போம், ஆனால் இன்னொருத்தவங்களை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம். அவங்க ஆப்சன்ஸில், அவங்க இல்லாதது, அவங்கள ஏங்கிட்டு இருக்கிறது, முழுக்க முழுக்க நீங்கள் இருப்பீங்க ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், ஆனால் மென்டலி ஆப்சன்ட். யாரையோ ஒருத்தவங்களை நேசிச்சுட்டு அவங்க இல்லைன்னு ஃபீல் பண்ணுவீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், இல்லை இறந்துருக்கலாம், உங்களை விட்டு போயிருக்கலாம், அவங்களுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு லோன்லினஸோட மீனிங். நீங்கள் இருக்கீங்க ஆனால் யாரையோ நினச்சிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு அது பெயின் தானே, அதுதான். இதே அலோன்னஸ்னால் என்னென்னா நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க, ஆனால் உங்களை பற்றி நீங்கள் யோசிப்பீங்க, உங்கள் க்ரோத்தை பற்றி யோசிப்பீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாமே உங்களை பற்றி நீங்கள் யோசிப்பீங்க. இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் நான் என்ன எழுதியிருக்கேன்னு, எல்லாத்தோடைய டிஃப்ரென்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி அந்த தனிமையில் உங்கள் ஃபுல் உங்களை பற்றி மட்டும்தான் நீங்கள் யோசிப்பீங்க. உங்கள் க்ரோத்து, நம்ம எப்படி அடுத்த லெவலுக்கு போகலாம், கோல் எப்படி ரீச் பண்ணலாம், நம்ம எப்படி ஹாப்பியாக இருக்கலாம், நமக்கு என்னென்ன பிடிக்கும், எல்லாமே உங்களை பற்றி தான் யோசிக்கிறது. இதே சாலிட்யூட் அப்படின்னா என்னென்னா இதோடைய அட்வான்ஸ் லெவல். இப்போது நம்மளை பற்றி அலோன்னஸில் யோசிக்கும் போது, ஓகே இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் கெட்டது நம்மக்கிட்ட, ஸோ இந்த மாதிரி குட் திங்ஸ் எல்லாம் நம்ம வச்சுக்கலாம், குட் ஹேபிட்ஸாக வளர்த்துக்கலாம், பேட் ஹேபிட்ஸை ரிடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தெளிவு வருதுல்ல, அதுதான் சாலிட்யூட். இதுதான் நல்லது, இதுது கெட்டதுன்னு பிரிச்செடுத்து நான் நல்லதை மட்டுமே ஃபர்தராக கண்டினியூ பண்ணிவிட்டு நம்ம கோலை நோக்கி எதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், தேவையில்லாததை ரிஜெக்ட் பண்ணுறது, இந்த ஐடியா ஃபுல்லாக கொடுக்கறது சாலிட்யூட். இப்போ நான் எழுதியிருக்கிறது டிஃப்ரென்ஸ் பாருங்கள், அந்த படித்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் நான் சொன்னது தான் இந்த நான் டெஃபினேஷனாகவே எழுதியிருக்கேன். அடுத்தது வந்து பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன், இனிமேல் தனியாக இருக்கீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க, உங்கள் தனிமையை நீங்கள் அலோன்னஸில் கொண்டு வாங்க, சாலிட்யூடில் கொண்டு வாங்க, நெவர் எவர் லோன்லினஸில் கொண்டு வராதிங்க, இன்னொருத்தவங்களை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. இனிமேனா சாலிட்யூடோடு இருங்க, அலோன்னஸில் இருங்க, ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலியாகவும் ப்ரெசண்ட்டாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, தனிமையிலையும் இனிமை காண முடியும், அதுதான் இது. ஸோ தி பவர் ஆஃப் சைலன்ஸ், அதுதான் இது. ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனிமையிலேருந்து ஃபீல் பண்ணுறாங்களா, முதல்ல அவங்களுக்கு இதை சொல்லுங்கள், சாலிட்யூட்னா என்ன, லோன்லினஸ் என்ன, அலோன்னஸ் என்னன்னு. அதுக்கேற்ற மாதிரி சொல்லிட்டு புரிய வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க சேஞ்ச் ஆகிடுவாங்க. இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.